வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு அக்டோபர் 30ஆம் தேதி தேவர் பசுமான் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய குரு பூஜை வந்து இன்னைக்கு நடக்குது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரடியாக பசும்பொண்ணுக்கு போய் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய உருவ சிலைக்கு மாலைகள் அணிவித்து மரியாதை வந்து செலுத்துகிறாங்க. தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இங்கே ஊரில் இருந்திருந்தாருன்னா முதல் நபராக அங்கே போய் மரியாதை வந்து செலுத்தியிருப்பார். அண்ணாமலை அவர்கள் லண்டனில் இருக்காரா, ஸோ அங்கேருந்து குரு பூஜைக்கு வாழ்த்து தெரிவித்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியுது. பசுமான் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்வை வாழ்ந்தவர். ஆலய நுழைவு போராட்டத்தை முன்னெடுத்தவர். குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராடி ஒரு பெரும் சமூகத்தின் விடுதலைக்கு முக்கிய பங்காற்றியவர் பசுமான் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள். இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஆரம்பித்து எல்லாரும் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய இந்த குரு பூஜைக்கு வாழ்த்து வந்து தெரிவிக்கிறாங்க. இப்போ ஒரு டிபேட்டு, திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஆர்எஸ்எஸ் எதுக்காக வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ்க்கும் பசுமான் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் பதிவுகள் போடுறாங்க. பாஜகவுடைய ஆதரவாளர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, குருஜி கோல்வால்கர் ஆர்எஸ்எஸ் உடைய இரண்டாவது தலைவர், அவருடைய 51வது பிறந்த நாளை முன்னிட்டு 1956 நாடு முழுவதும் அவருடைய பிறந்த நாள் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் வந்து பண்ணப்படுது. மதுரையில் நடந்த அந்த பிறந்த நாள் விழாவில் தலைமையேற்று அந்த பர்த்டே செலிப்ரேஷன் ஃபங்க்ஷனை வந்து நடத்தினது யார் தெரியுமா, பசுமான் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, மதுரையில் ஆர்எஸ்எஸ் ஒரு நிகழ்வு வந்து நடந்துச்சு. அந்த நிகழ்வில் சாவர்க்கரும் பசுமான் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. மதுரையில் நடந்த அந்த ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் சாவர்கர் தான் தென்னாட்டு திலகர் அப்படின்னு சொல்லிட்டு பசுமான் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு பட்டம் சூட்டினவர். தென்னாட்டு திலகர் அப்படின்னு சாவர்கர் பசுமான் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு பட்டம் சூட்டினாரு அப்படின்னு ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் பதிவுகள் போடுறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. இது டாபிக் ஒன்று. அடுத்தது ஆர்எஸ்எஸ் இயக்கம் இருக்கு பார்த்தீங்களா, ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பல சந்தர்ப்பங்களில் பாராட்டி ஆர்எஸ்எஸ் உடைய பிரான்ச்சஸ் வந்து நாடு முழுவதும் பரவுவதற்கு அப்போ நிறைய பேர் நன்கொடை வந்து கொடுத்தாங்க. அதில் பசுமான் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களும் ஒருவர். 5000 ரூபாய் ஆர்எஸ்எஸ்க்கு நன்கொடை வழங்கியவர் பசுமான் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க. இப்போ இந்த டாபிக்கு டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு. இது டாபிக் ஒன்று. டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம், சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வீடியோவை பார்த்தோம். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம் வாங்கக்கூடியவங்களுக்கான பட்டமளிப்பு விழாவில் கவர்னர் கலந்துக்கிட்டாரு. அப்போ மாணவர் ஒருவர் பிஹெச்டி பட்டம் வாங்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கவர்னர் கிட்ட ஒரு புகார் கடிதத்தை கொடுக்குறாரு. என்ன புகார் கடிதம், பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பணம் வந்து வசூலிக்கப்படுது இங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ்னால அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலேயே புகார் கடிதம் கொடுத்தாரு. இதை நம்ம பார்த்துருப்போம். இது நடந்தது எங்கே, பாரதியார் யூனிவர்சிட்டியில். நேற்றைய தினம் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம் பெறுபவர்களுக்கான பட்டமளிப்பு விழா வந்து நடந்திருக்கு. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த பட்டமளிப்பு விழாலையும் இதே மாதிரியான ஒரு சம்பவத்தை பார்த்தோம். ஒரு பிஹெச்டி பட்டம் பெறக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, கவர்னர்கிட்ட புகார் கடிதத்தை மேடையில் வந்து கொடுத்துருக்காரு. அவர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பெக்டை வந்து தரமாட்டாங்க இங்கே இருக்கக்கூடியவங்க ப்ரொஃபஸர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சுருக்காரு. மற்றபடி லைப்ரரியிலேருந்து ஆரம்பித்து பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, ஆனால் பிஹெச்டி அப்படின்னு வரும்போது மட்டும் ஒரு நல்ல ஒரு கோஆப்ரேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி புகார் வந்து சொல்லியிருக்காரு கவர்னர்கிட்ட. கவர்னர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு கவர்னர் உறுதி அளிச்சிருக்காரு. இது டாபிக் ரெண்டு. டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் வந்து போடப்பட்டுச்சு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசு நிகழ்ச்சியில் திமுகவுடைய சின்னம் பொறிக்கப்பட்ட டிஷர்ட்டை வந்து அவர் உடுத்துறாரு. அரசு ஊழியர்களுக்கு ஆடை கட்டுப்பாடு இருக்குல்ல, வேஷ்டி சட்டை அப்படி இல்லைனா ஃபார்மல் ஷர்ட்டு ஃபார்மல் பேண்ட்டு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாணை இருக்குது. அரசு ஊழியர்களுக்கே அப்படி அரசாணை இருக்கும்போது அரசியல் தலைவர்களுக்கும் இது மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும்ல. அது மட்டும் இல்லாமல் அரசு நிகழ்ச்சியில் அரசியல் சின்னம் பொறிக்கப்பட்ட அந்த உடைகளை எல்லாம் உடுத்தக்கூடாது, அரசியல் சின்னத்தெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, கட்சிகளுடைய சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் அவர் எந்த அரசு நிகழ்ச்சிக்கு போனாலும் ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட்டு அதில் திமுகவுடைய சின்னம் வந்து பொருத்தப்பட்டிருக்கு, ஸோ இதுக்கு வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் வந்து போடப்பட்டிருக்கு. அந்த கேஸ் விசாரணை வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழக அரசாங்கத்துக்கு
ஒரு வாரத்துக்குள்ள இதுக்கு வந்து பதில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கத்துக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த மூணு டாபிக்ஸை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.